படிக்கவே முடியல, எனக்கு வந்து என்னதான் பண்ணாலும் படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே வரல அப்படின்றவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இது. இதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுவித மாற்றத்தை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லா படித்து ஒரு அரசு அதிகாரியாக மாறணும்னு நினைக்கிறீங்க. அது இல்லாமல் சொந்த பந்தம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி, எல்லாருக்கிட்டையும் எல்லோரும் முன்னாடி வந்து கெத்தாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் படிக்க முடியல. உங்களை படிக்க விடாமல் பண்ணுறது எது அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? டைம் இல்லையா, இல்லை சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லையா, இல்லை நல்ல இன்ஸ்டியூட் இல்லையா, இல்லை தனியாகவே நான் நம்மளால் படிக்க முடியல, இல்லை எனர்ஜி தான் இல்லையா, முயற்சி செய்ய முடியலையா, இல்லை எல்லாரும் டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதை விட்டுட்டீங்களா? இந்த மாதிரி காரணங்களை வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காரணங்களை எப்பயுமே ஸ்டாக் வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அது கண்டிப்பாக வந்து உண்மை கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் படிக்கலை, நீங்கள் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தான் காரணம். ஏன் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் உங்களை வந்து படிக்க விடுறதில்ல. ஓகேங்களா? வேறு யாரும் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டா வேறு யாரும் தடுத்தாலையும் வந்து உங்களால் படிக்காமல் இருக்கவே முடியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆட்டிடியூட். ஓகேங்களா? அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகே, காரணம் சொல்கிறவங்க அவங்க முயற்சி வந்து செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால தான் வந்து காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்கள். இல்லை நம்ம சக்ஸஸை நோக்கி போகிறோம், நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சியில் வந்து நீங்கள் தெளிவாயிருங்க. ஓகேங்களா? இப்போது ஒருத்தவங்க அவங்களுடைய கோலை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு தெளிவான பாதையில் போகிறவங்களாக தான் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? காரணம் வந்து அவங்க இந்தந்த காரணம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய சக்ஸஸ்க்கு என்ன ஒர்க்கோ அதை பண்ணிவிட்டு அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த காரணங்கள்லாம் வந்து பெருசாக தெரியாது. அது இல்லாமல் சக்ஸஸ் அப்படின்றது நம்ம போராடி தான் கிடைக்கணும். ஓகேங்களா? ஈஸியாக கிடைச்சிட்டா அதை பற்றி நமக்கு ஒரு அருமையே வந்து தெரியாது. ஓகேங்களா? என்ன தடை வந்தாலும் நம்ம சாம்பியன்ஸோட பார்வை எப்படி இருக்குன்னா அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய பார்வை எந்த மேலே இருக்குது அப்படின்றதுக்கான காரணங்களையும் நீங்கள் தேடி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுடைய பார்வையை கோல் மேலே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களுடைய அடுத்த சக்ஸஸ்க்கு கொண்டு போய் விடும். இப்போது நீங்கள் எனக்கு இந்தந்த காரணம்லாம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நான் படிக்க விட மாட்டாங்க, வேலை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கோலுக்காக ஒர்க் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அந்த செகண்ட் உங்களை வந்து திருப்திப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? இந்தந்த காரணங்களெல்லாம் இருக்குது, அதனால தான் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்க தான் முடியுமே தவிர வேறு எந்த இது விதத்துலேயும் வந்து அந்த காரணங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களுடைய லைஃப்பை வந்து மாற்றவும் போகிறதில்ல. ஓகேங்களா? அதனால் காரணங்களை வந்து சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் அந்த டைமில் அதை பற்றி யோசிக்கிற டைமில் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு, அதாவது கோலுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் போகலாம். இந்த மாதிரி தடைகளை மீறி நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய மனசு தான். அவங்க மனசு வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதமே நம்மளுடைய மனசு தான். ஏன்னா நம்ம மனசு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியும். ஓகேங்களா? நம்ம மனசு ஒரு கோலை நோக்கி நம்ம செயல்பட வச்சுட்டீங்கன்னா போதும், அந்த சக்சஸை வந்து நீங்க போய் சேர்ந்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சொல்லணும்னா ரிலேட்டிவ்ஸ் மேலே, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேலே, இல்லை அப்பா அம்மா மேலே, இல்லை அண்ணன் தம்பி மேலே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க கிட்ட நீங்க உங்களோட ஈகோவை வந்து காமிப்பீங்க. நான் இதுல என்ன சொல்றேன்னா ஈகோ நல்லது தான். எதுக்காகனா படிப்பு மேலே உங்களுடைய உங்க படிப்பு மேலேயும் உங்க வேலை மேலேயும் அதை நம்ம அடைஞ்சு ஆகணும் அப்படின்ற அது மேல உங்களுக்கு ஈகோ வைங்க. ஓகேங்களா? கண்டிப்பா சீக்கிரமா வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ஈகோவை உங்க படிப்பு மேலையும் அந்த கோல் மேலேயும் நீங்க வைக்கும் போது நம்ம அதை வந்து கண்டிப்பா பண்ணணும், நம்ம மனசு ஜெயிக்குதா இல்ல படிப்பு ஜெயிக்குதா அப்படின்றத நீங்க செஞ்சு காமிக்கணும். ஓகேங்களா? எது எது மேலேயோ வேஸ்ட்டாக வந்து நீங்கள் ஈகோ காமிக்கிறது, உங்களுடைய சக்ஸஸ் மேலே ஈகோ காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய கோலை வந்து ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மனசையும் உங்கள் படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய கோல் இதெல்லாம் ஜெயிச்சு காமிங்க. ஓகேங்களா? சாதனை பயணம் அப்படின்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பயணத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உங்களோட வாய்ப்புகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி வரப்போகிற ஒரு அழகான வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ உங்கள் வெற்றி, நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் வந்து நீங்கள் தள்ளி போட்டால் உங்களோட வெற்றியை தான் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, கூடிய விரைவில் வந்து உங்களுடைய சக்ஸஸ் வந்து உங்களுடைய வெற்றியை நோக்கி தான் வந்து போகும். ஸோ காரணத்தை வந்து சொல்லாதீங்க, உங்களுடைய கோலுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ்க்கு உண்மையாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக சீக்கிரமாக வரும். சோதனைகள் வரதா செய்யும். ஓகேங்களா? சோதனை வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சோதனை தான் உங்களை செதுக்கி வைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காரணம் அந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு
காரணங்கள் நிறைய, அதாவது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக முன்னேறி நீங்கள் படித்து ஒரு கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து சீக்கிரமாக நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது, எதுவுமே ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை, நான் வந்து படித்து ஒரு வேலைக்கு போகிறது மட்டும்தான் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரகிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரகிள்ஸ் வருது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத பிடிச்சி ஏற்றுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாமோட்டியன் பிஸ்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.